இஸ் லார்ட். 40வது நாள் நமக்காக அலங்கங்களை கட்டி கொண்டிருக்கிற நம்ம இயேசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை தான் சங்கீதம் 23. என்னுடைய ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு? பசுமுள் மேய்ச்சல் அவர் என்னை இளைப்பார செய்கிறார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்கிறார். என்னுடைய ஆத்துமாவுக்கு புத்துயிர் ஊட்டுகிறார். அவர் தம் பெயருக்கேற்ப எனக்கு நீதி வழங்குவார். சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு. எத்தீங்குக்கு நான் அஞ்ச மாட்டேன். அவருடைய கோளும் தடியும் என்னை தேற்றும் அப்படிங்கிற 1-4 வசனத்தை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இதே இங்கிலீஷ் வேர்ஷனில் இதை எப்படி கொடுத்துருக்குன்னா, யாவே இஸ் மை ஷெப்பர்ட். யாவே தேவன் தான் என்னுடைய ஷெப்பர்ட். ஐ ஷல் லேக் நத்திங். நான் எதற்கும் குறைவுபட மாட்டேன். எதுவுமே எனக்கு குறைவில்லை லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை நீர் நிறைந்த இடத்துக்கும் நம்ம ஆத்மாவை ரீஸ்டோர் பண்ணுறாராம். பாருங்கள், அவருடைய ரைச்சியஸ்னஸ் தான் நம்மளை வந்து என்ன பண்ணுதுன்னா நீதியின் பாதையில் நடத்தி செல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. கோளும் தடியும் என்னது நம்மளை தேற்றுமா? எப்படி இந்த ஆயனானவர் ஆட்டுக்குட்டிகளை பாதுகாப்பது போல நம்மளை பார்க்குறாராம். இதை பெர்க்மான் செய்ய பாடல் இருக்குது பாருங்களேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உமை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவர், நன்மைகள் செய்பவர். அதனால வந்து நீங்க ஆண்டவரை பாடி துதியுங்க. இருக்கிறவைகளுக்காக நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள், பிள்ளைங்கிற ஒரு ஆசீர்வாதம், வேலைங்கிற ஒரு ஆசீர்வாதம், படிப்பு என்கின்ற ஆசீர்வாதம், இருக்க இடம், உடுக்க உடை, குடிக்க நீர், சுகமான பலன், ஆரோக்கியம், இவைகளுக்காக நன்றி சொல்லப்படுங்க. இதை விட்டுட்டு அவன் பெரிய மாட மாளிகையில் இருக்கான், இவனுக்கு கார் இருக்கு, எனக்கு இல்லை, எனக்கு அது இல்லை, நான் அதை விட பெரிய வேலையில் இருந்திருப்பேன், நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை இல்லைன்னு இருக்கிற சொல்றதற்கு பதிலாக இப்போ கொடுத்துறதுக்காக நன்றி சொல்லி பாருங்க. உங்களை இயேசப்பா எங்க தூக்கி வைக்கிறாங்கன்னு பாருங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. உமது அன்பு என்னை தாங்கட்டும், என்னை நடத்தட்டும். யாவே தேவனே ஆண்டவரே, நான் எதற்கும் குறைவுபட மாட்டேன். என் ஆத்துமாவுக்கு நீர் புத்துயிர் ஒளி அடிப்பீர் ஆண்டவரே. உமது கோளும் கழித்தடியும் என்னை தேற்றும், எனக்கு ஆறுதல் தரும். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கி நான் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு பயம் இல்லை. நீர் என்னோடு இருக்கிறீர். என் நீர் நிறைந்த இடத்திற்கு அழைத்து செல்வீர். பசும் உள்ளுக்கு நிச்சயமாகவே என்னை கூட்டி சேர்ப்பீர் ஆண்டவரே. என்னையும் என் குடும்பத்தை மீட்டெடுப்பீர் என்று விசுவசித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன்.